இலங்கை சரித்திரத்திலேயே முதல் தடவையாக ஜனாதிபதி ஒருவருடைய மன்னிப்பு செல்லுபடியற்றது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மிருசுவில் படுகொலையாளி சுனில் ரத்னாவுக்கு கொடுத்த மன்னிப்பையும் நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறோம். ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பிலே நான் ஆஜராகி இந்த வழக்கை வாதாடியிருக்கிறேன். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துமிந்த சில்வாக்கு கொடுத்த மன்னிப்பை புறந்தள்ளி அண்மையிலே சிவப்பு கடல் பிராந்தியத்திலே மோதல்கள் ஏற்படுகிறது சம்பந்தமாக இலங்கை கடற்படையினருடைய பங்களிப்பையும் செய்வதற்கு அவராக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு கூட அது சமர்ப்பிக்கவில்லை. விக்ரமசிங்கே அவர்கள் இன்றைக்கு அணிசேரா மாநாட்டுக்காக நாட்டை விட்டு போகிறார், அதிலே கலந்து கொள்ளப் போகிறார் என்று செய்தி வந்திருக்கிறது. அணிசேரா கொள்கை எங்களுடைய நாட்டுடைய கொள்கை என்று சொல்லி சொல்லி அந்த கூட்டங்களுக்கு சென்று வருகிற ஜனாதிபதிக்கு மத்திய கிழக்கு பிரதேசத்திலே இருக்கிற பிரச்சனைக்குள்ளே மூக்கை நுழைக்காமல் இருக்க தெரியவில்லை. அண்மையிலே சிவப்பு கடல் பிராந்தியத்திலே மோதல்கள் ஏற்படுகிறது சம்பந்தமாக இலங்கை கடற்படையினருடைய பங்களிப்பையும் செய்வதற்கு அவராக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு கூட அது சமர்ப்பிக்கவில்லை. ஆகையினாலே இது மிகவும் மோசமான ஒரு விடயம். எங்களுடைய நாடு இருக்கிற பிராந்தியத்திலே இந்த விடயங்களிலே நாங்கள் தலையை நுழைத்தால் அது பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகையினாலே அணிசேரா கொள்கையோடு இருக்கிற நாடு என்று சொன்னால் அணிசேரா கொள்கையோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். ஜனாதிபதியுடைய இந்த தீர்மானம் மிக மோசமாக நாட்டை பாதிக்கப் போகிற ஒரு தீர்மானம். உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துமிந்த சில்வாக்கு கொடுத்த மன்னிப்பை புறந்தள்ளி அது தவறாக சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்ட மன்னிப்பு அது செல்லுபடியற்றது என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர அவர்களுடைய கொலை சம்பந்தமாக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட துமிந்த சில்வா இதுதான் இந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பிலே நான் ஆஜராகி இந்த வழக்கை வாதாடியிருக்கிறேன். இதிலே முதல் தடவையாக இலங்கை சரித்திரத்திலேயே முதல் தடவையாக ஜனாதிபதி ஒருவருடைய மன்னிப்பு செல்லுபடியற்றது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். இப்படியான வேறு சில வழக்குகளும் நிலுவையிலே இருக்கின்றன. விசேடமாக மிருசுவில் படுகொலையாளி சுனில் ரத்னாவுக்கு கொடுத்த மன்னிப்பையும் நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறோம். அந்த தீர்ப்பு இன்னும் வெளிவரவில்லை. இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் தெரிவு எதிர்வரும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு திருவண்ணாமலையிலே நடைபெற இருக்கிறது. இதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக நானும் அறிகிறேன். நானும் தலைமை பதவியிலே போட்டியிலே இருக்கிற காரணத்தினாலே இந்த ஆயத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிற நான் அடிக்கடி வினவிய வண்ணமாக இருக்கிறேன். எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. பொது சபையிலே அங்கம் வகிக்கிறவர்களுக்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக தற்போது பொதுச் செயலாளர் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே திட்டமிட்டபடி இந்த தேர்தல் 21ஆம் தேதி ஜனநாயகத்தின் ஒரு உச்சகட்டமாக உட்கட்சி ஜனநாயகத்தை வெளிப்படுத்துகிற வண்ணமாக திருவண்ணாமலையிலே நடைபெற்று நல்லதொரு முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.